ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது 205 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்சில் டிகாக், ஏபிடி வில்லியர்ஸ் இவங்களோட அதிரடி ஆட்டத்தினால அணிக்கு நிறைய ரன்களையும் சேர்த்துருந்தாங்க. இந்நிலையில் அடுத்து களமிறங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது அம்பத்தி ராயுடு, தல தோனி இவங்களோட சிறப்பான ஆட்டத்தினால 19.4 ஓவரில் 5 விக்கெட்ஸுக்கு 207 ரன்கள் எடுத்து இந்த மேட்ச்சில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது இந்த ஐபிஎல் மேட்ச்சில் கலந்துக்கிட்ட 6 போட்டிகளில் 2 போட்டிகளில் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே பந்து வீசாமல் ரொம்ப தாமதமாக பந்து வீசினதுனால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட கேப்டன் விராட் கோலிக்கு அபராதமும் விதிச்சிருக்காங்க. இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமதமாக பந்து வீசுறதுல இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அபராதம் விதிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால விராட் கோலிக்கு 12 லட்சம் அபராதம் விதிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீரர்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.